அரசு அலுவலகங்களில் ஜெயலலிதாவின் படங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டனை பெற்றதால் எம்எல்ஏ பதவி மற்றும் முதல்வர் பதவியை இழந்தார் அதைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக பன்னீர்செல்வம் பதவியேற்றார் ஆனால் அரசு அலுவலகங்களில் முதல்வர் பன்னீர்செல்வம் படங்கள் இடம்பெறாமல் இன்னமும் ஜெயலலிதா படங்களே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அகற்ற உத்தரவிடக் கோரியும் மதுரை மாவட்ட பார் அசோசியேஷன் இணை செயலாளர் கருணாநிதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார் அரசு அலுவலகங்களில் ஜனாதிபதி பிரதமர் முதல்வர் ஆகியோரின் புகைப்படங்கள் இடம்பெறலாம் என்றும் ஆனால் குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் இன்னமும் அரசு அலுவலகங்களில் இடம்பெற்றுள்ளதாக தனது மனுவில் கருணாநிதி கூறினார் இந்த மனு வெள்ளிக்கிழமை அன்று நீதிபதி தனபாலன் முன்பு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி தனபாலன் அரசு அலுவலகங்களில் முன்னாள் முதல்வர் படத்தை அகற்றாமல் இருப்பது குறித்து தமிழக அரசு இரண்டு வார காலத்தில் பதில் மனு அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்